சிம்பிள் நெக்லைன் போட்டுட்டு ஒரு பீகாக் ஃபுல்லாக தொகை வச்சு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த பிளைனாக விட்டதில் கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஊதுபத்தி யூஸ் பண்ணுறாங்க, காயில் யூஸ் பண்ணுறாங்க, சால்ட்ரி மிஷின் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு, ஆனால் எதுனாலும் கொஞ்சம் கவனமாக கட் ஒர்க் பண்ணோம். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ரெட் பீகாக்கு ஃபுல்லாக தொகையை விரிச்சிருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை, புக்குள் உள்ள மாடல் தான், புக்கில் காமிச்சு இந்த மாடல் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்ட்டு அவங்க கேட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு ரெட் கலர் நூலில் சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி ஒரு லைன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் பீடு ஒரு லைன் வச்சுருக்கேன். ஆஃப் பீடுக்கு அப்புறம் மறுபடியும் ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெக்லைன்லேயே சின்ன சின்ன லீஃப் வர மாதிரி காமிக்கிறதுக்கு த்ரெட்லோடு கோல்டு கலரில் கொடுத்துருக்கேன். த்ரெட்லோடு கோல்டு கலரில் கொடுத்துட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கொடுத்து இந்த ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு இருக்கிற நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பீகாக்கு இங்கே ஷோல்டர் பாட்டிலருந்து வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பீகாக்கு உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லு தாம்பூர் ஒர்க் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். தாம்பூர் ஒர்க்கே ரெட் கலரு, க்ரீன் கலரு, கோல்டு கலர் காம்பினேஷனில் மாற்றி மாற்றி கொண்டு வரும்போது பீகாக் கலர்ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதில் அவுட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்லைனில் ஃபாலோ பண்ண மாதிரி ஜர்தோசி, ஆஃப் பீடு, ஜர்தோசின்ட்டு அந்த கால் இன்ச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த பீகாக் அவுட்லைனில் எல்லா இடமும் சேம் அதே ஒர்க் ஃபாலோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தாம்பூர் ஒர்க்கு செயின் ஸ்டிச், அதான் செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்டரில் ஒரு மூணு லைன் க்ரீன் கலரில் கொடுத்துட்டு உள்ளே கோல்டு கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு திலம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து கண் வச்சுருக்கேன். கழுத்து பார்ட்டுக்கும் சேம் நம்ம லைனில் ஃபாலோ பண்ண அதே ஒர்க்கு, ஜர்தோசி ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பார்ட்லேயும் அவுட்டரில் ரெட் கலர் நூல் கொடுத்துட்டு உள்ளே கோல்டில் ஃபில் பண்ணியிருக்கேன். அப்புறம் உடம்பு வர பார்ட்டில் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். க்ரீன் கலர், ரெட் கலர், கோல்டு கலருன்ட்டு அப்படியே மாற்றி மாற்றி வைக்கும்போது பீகாக் கலர்ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பீகாக்லேருந்து தொகை விரித்து வர மாதிரி வரத்துக்கு அந்த வளைவு ஷேப்பு எல்லாமே நம்ம நெக்லைனை ஃபாலோ பண்ண மாதிரியே ஜர்தோசி, ஆஃப் பீடு, ஜர்தோசின்ட்டு அந்த காம்பினேஷன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா தொகை பார்ட்லையுமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்டரில் ஃபினிஷிங்க்கு எல்லா இடத்துக்கும் செயின் ஸ்டிச் ஒரு லைன் கொடுத்துட்டேன். சாரீ கலர் ரெட் கலர்னோடனே ரெட் கலர் ஒர்க்கு நல்லா ஹெவியாக கொண்டு வரணுமென்ட்டு அவுட்டரில் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்லேயே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன லீஃப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நெக்லைனில் ஃபாலோ பண்ண சேம் அதே மாதிரி லீஃபும் கொண்டு வரத்துக்கு லோடு, த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட் லோடு சரி த்ரெட்லேயே கொடுத்துட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் ரெட் கலர் நூலில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கங்கே டாட் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒட்டர் ஸ்டோனு, க்ரீன் கலர் ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஆஃப் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு ரெட் கலரில் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துட்டு அங்கங்கே டாட்டும் வச்சுருக்கேன். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன்னு, லாங் எல்போ ஸ்லீவு ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் கட் ஒர்க்கு இருந்துச்சு, ஆனால் எனக்கு பேக்கில் கட் ஒர்க் வேண்டாம், எனக்கு ஸ்லீவில் மட்டும் கட் ஒர்க் தாங்கன்ட்டு அவங்க கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு பீகாக் வச்சுருக்கேன். பேக்கில் பீகாக் இருக்கிறதுனால சென்டரில் ஒரு பீகாக்கு கொடுத்துருக்கேன். பீகாக்லேயும் நம்ம பேக்கில் ரெடி பண்ண மாதிரி சேம் அதே ஒர்க்கு,
தாம்பூர் ஒர்க்லேயே உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். அவுட்டர் ஃபுல்லாக அந்த நெக்லைனில் ஃபாலோ பண்ண சேம் ஜர்தோசி ஆஃப் பீடு ஜர்தோசி கொடுத்து அவுட்டர் லைன் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாகவே தாம்பூர் ஒர்க்கில் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வளைவு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த வளைவுலேயும் லோட் ஸ்டிச்சு த்ரெட் லோட் ஸ்டிச்சு அவுட்டரில் சென் ஸ்டிச்சுன்னு கொடுத்து இந்த பீகாக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பார்டர் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு நெக்லைனில் ஃபாலோ பண்ண ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஒரு லைன் ஆஃப் பீடு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சுன்ட்டு இந்த கீழே இருக்கிற பார்டர் கொடுத்துட்டு கரெக்டாக 1.5 இன்ச்சில் மறுபடியும் ஒரு பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வளைவு ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி சின்ன வளைவு ஷேப்பில் ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்டில் போட்ட அது சேம் ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஆரஞ்சு கலர் நூலில் கொடுத்துருக்கேன். அவங்க சாரீ பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு ரெட்டு கலந்த மாதிரி இருக்கிற சாரீ, அதனால் இந்த இடத்துல மட்டும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாம் டயகனல் ஷேப்பில் கரெக்டாக லைன் வரைஞ்சிட்டு அந்த லைன் மேலேயே ஒரு செயின் ஸ்டிச்சு ஒரு ஆஃப் பீடு ஒரு செயின் ஸ்டிச்சுன்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒர்க்கு ஒரு இது ஃபுல்லாக ப்ளெயின் ஃபுல்லாக ஒர்க்கு ஃபுல்லாக ப்ளெயின்ன்ட்டு மாற்றி மாற்றி ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளெயினாக விட்டதில் கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஊதுபத்தி யூஸ் பண்ணுறாங்க, காயில் யூஸ் பண்ணுறாங்க, சால்டரிங் மிஷின் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு, ஆனால் எதுனாலும் கொஞ்சம் கவனமாக கட் ஒர்க் பண்ணோம். கட்வொர்க் கொஞ்சம் வேறு பாயிண்டில் மாறினாலும் பிசுராகி வேஸ்ட் ஆகிடும். அதனால் கட்வொர்க் டிசைன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். அது மாதிரி ஃபஸ்ட் ஓட்டை போட்டு முடித்த உடனேமே ப்ளவுஸு கலர்ஃபுல்லாக அழகாக வந்துடுச்சு. இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோடனே இப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். சிம்பிள் நெக்லைன் போட்டுட்டு ஒரு பீகாப்பு ஃபுல்லாக தொகை வச்சு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சாரீ கலர் ரெட் கலர்னால ரெட் கலர் காம்பினேஷனும் கோல்டு கலருமே கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல் ஒர்க்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் டிசைனு, ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் வந்து சென்டரில் பீகாக் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கெலாம் போடும்போது ஸ்லீவ் போர்ஷன் ரொம்ப அழகாக தெரியும். நல்லா லாங் எல்போ ஸ்லீவு ஃபுல் ஒர்க்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சாரியோட கலரை உள்ளே கரெக்டாக வச்சுருக்கேன். ரெட் கலரு சாரின்னொன்று ரெட் கலரில் கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸுன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணலாம், உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அதை நீங்கள் பிஸ்னஸாக செஞ்சிங்கன்னா மாதம் ஒரு 10,000 20,000 வரைக்கும் நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ப்ளவுஸ்க்கான ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். ஆரி ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். பேட்ச் ஒர்க்கு கிளாத்லேயே டிசைன் பண்ணுற பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு நல்ல யூனிக்காக டிசைன் ப்ளவுஸு தச்சு போகணுன்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா என்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணி போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.